தமிழக முன்னாள் சபாநாயகர் பி எச் பாண்டியன் உடலுக்கு அஞ்சலி செலுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வருகை தந்து கொண்டிருக்கிறார். இதுகுறித்தான விரிவான தகவல் அளிக்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் நீலவேணி, அவரிடம் கேட்கலாம். வணக்கம் நீலவேணி, உங்களுடைய தகவலை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக அமைச்சர், திரு பாண்டியராஜன் அவர்கள் 1979 முதல் 1990 வரை சேரன் மகாதேவி சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். அது மட்டுமின்றி 1980 முதல் 84 வரை துணை சபாநாயகராகவும், 1985 முதல் 89 வரை சபாநாயகராகவும் பணியாற்றினார். 1999 முதல் 2004 வரை திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட அஇஅதிமுகவின் முதல் தலைமை கழக நிர்வாகிகளில் ஒருவர். புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கழக சட்ட ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். கழக அமைப்பு செயலாளர், அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் போன்ற பதவிகளில் இருந்துள்ளார். கழகத்தின் சார்பில் பல வழக்குகளில் ஆஜராகி வாதாடி வெற்றி பெற்றுள்ளார். தற்போது கழக சட்டக ஆலோசகராக பணியாற்றி வந்தார். தமிழ்நாடு பார் கவுன்சிலிங் உறுப்பினராக 1976 முதல் 1983 வரை பணியாற்றியுள்ளார். இவர் சபாநாயகராக பணியாற்றிய போது சபாநாயகருக்கு அதிகாரம் உண்டு என்பது நாட்டுக்கே எடுத்துக்காட்டாக காட்டியவர். இவர் மகன் திரு பி எச் மனோஜ் பாண்டியன் அவர்கள் சேரன் மகாதேவி சட்டமன்ற உறுப்பினராகவும் பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார். தற்போது கழக அமைப்பு செயலாளராக பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி நீலவேணி.